السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாவுக்கு போனும் அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்மூரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் ஒழுக்கவியல் என்ற தலைப்பிலே நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இந்த தலைப்பிலே பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள் சம்பந்தமாக கடந்த ஜும்மாவிலே நாங்கள் பார்த்திருக்கோம். அதன் தொடர்ச்சியாக பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கவியல்களை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அவற்றை ஆண்களாகிய நாங்கள் கண்காணித்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடம் அந்த ஒழுக்கங்களை கடைபிடிப்பதற்குரிய சூழலை நாங்கள் ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக பெண்கள் சம்பந்தமாக இஸ்லாம் நிறைய வரம்புகளை போட்டிருக்கிறது. சரிசமமான ஒரு அந்தஸ்தை இஸ்லாத்திலே பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால், சமம் என்ற அந்தஸ்தை விட உரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிய கண்ணியம், உரிய அந்தஸ்து, உரிய மரியாதை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏண்டா உடல் ரீதியாக பெண்கள் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், சிந்தனை ரீதியாக அவர்களுடைய சிந்தனை ரொம்ப ஷார்ப்பாக இருந்தாலும் அவர்களுடைய தீர்மானங்கள் டிசிஷன் மேக்கிங் பவரில் ஒரு குறைவான ஒரு நிலையில் இருப்பதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம். எனவே குடும்ப நிர்வாக பொறுப்பை அல்ல ஆண்களிடம் சுமந்திருக்கிறார். அந்த வகையில் ஆண்கள் முக்கியமாக பெண்களிடம் அவர்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கும் பொழுது மிகவும் நிதானமாக தீர்மானங்களை எடுத்து மார்க்கம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களை சரியான முறையில் கடைபிடித்து தீர்மானங்கள் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதில் முக்கியமான ஒன்று தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை, வெளி பயணங்கள். இப்போ பெண்களாக வெளியில் அழைச்சி செல்லணும் என்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இந்த வெளி பயணங்களை பற்றி இஸ்லாமிய பார்வை என்னன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ பொதுவாக பெண்கள் வீட்டுக்குள்ளேயே என்ன செய்வார்கள், அவர்கள் ஒரு முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குழந்தைகளை பராமரிப்பது, வீட்டில் வேலை பார்ப்பது, சமையல் வேலை, இன்னும் பலதரப்பட்ட வேலைகளை அவர்கள் தான் செய்வார்கள். இந்த வேலைகளில் ஆண்களாகிய நாங்கள் அவர்களுடன் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். முதலாவது வெளிப்பயணத்துக்கு முன்னாடி அந்த குடும்பத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள அவங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு ஆண்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய கணவன்மார்கள் ஒரு நாளாவது அவங்க உடல் உறங்கி கிடந்த அந்த கட்டியில வந்து சரி செய்கிற வேலையை ஒரு நாளாவது செய்வாங்களா? இவங்க வானத்துல இருந்து விழுந்த மாதிரி பெண்கள் தான் அதை செய்யணும், மனைவி தான் அதை பார்க்கணும் என்ற மாதிரி ஒரு நிலைமையில இருப்பாங்க. ஒரு நாளாவது ஒரு மனைவியுடைய துணியை துவைச்சு கொடுத்துருப்பாங்களா? ஒரு நாளாவது சமையல் அறையில சமையல் பணிகளுக்காக ஒத்துழைப்பு வழங்கி இருப்பார்களா? அந்த பெண்கள் எதிர்பார்க்கிற ஒரு உள ரீதியான ஒரு நெருக்கம் இது போன்ற அம்சங்கள்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறிய வேலைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செய்வாங்க. அவங்களோட ஆடைகள் கிழிந்திருந்தால் அதை தைத்துக் கொள்வது, அவர்களுடைய செருப்பு கிழிந்திருந்தால் அதை சரி செய்து கொள்வது, வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செய்வாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்குள்ள இந்த ஒத்துழைப்போடு இருக்கும் பொழுது, உதாரணமாக சொல்றதா இருந்தால் குளிக்கிறதாக இருந்தாலும் மனைவியோட சேர்ந்து தான் குளிப்பாங்க. நம்ம சமூகத்தில் இந்த பழக்கம் குறைவாக இருக்கிறத பார்க்குறோம். மேலே நாடுகள் கடைபிடிப்பாங்க, கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து குளிப்பாங்க. ஆனால் நம்ம சமூக சூழ்நிலையில் இதை காண கிடைக்குது இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான குளிப்பை மனைவியோட சேர்ந்து நிறைவேற்றுவாங்கன்ட்டு வருது. இது உள்ள ரீதியான ஒரு நெருக்கம் தானே. மனைவியுடைய அந்த அந்தரங்கம் எல்லாம் எப்பயும் கணவன் வந்து தெரியக்கூடிய விதத்தில் உள்ளத்தால் ஒரு இணைப்பு ஏற்படும் பொழுது அவர்களை வந்து பிளவுபடுவதற்குரிய வாய்ப்புகள் குறைகிறது. அந்த குறைவை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி நீங்க மனைவியோட நெருக்கமா இருங்க. இப்படி இருந்தோம் என்று சொன்னா இந்த வெளிப்பயணங்களை பொறுத்த அளவுல அவங்க அலட்டி கொள்ள மாட்டாங்க. அடிக்கடி வெளியவே போகணும், இந்த வீட்டுக்குள்ளே அடங்கி கிடக்க இயலாது என்ற மாதிரி அவங்க யோசிக்க மாட்டாங்க. நம்ம ஆண்கள் இந்த விஷயத்துல கணவன்மார்கள் குறைபாடுகள் செய்வதனாலதான் எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்து ஒரு இயந்திரம் போல் நாங்கள் ஏறி கொண்டிருக்கிறோம். எனவே எங்களை வெளியில கூட்டி போங்க,
எங்களை எங்கேயாவது ஒரு பொழுதுபோக்குக்கு வெளியே இடம் ஒன்று காட்டுங்க, எங்களுக்கு எங்கேயாவது வெளியில போய் சாப்பிடணும், ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடணும் என்று சொல்லி கோரிக்கைகள் வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு அடிப்படையான காரணம், ஒரு வீட்டை வந்து நரகமாக ஆக்கி விட்டோம்ட்டு வைங்க, அது வீட்டுக்குள்ளே இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. வெளி உலகம் வெளி உலகம் வெளி உலகம் என்று வெளி உலகத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில பெண்கள் மாறிவிடுவார்கள். இதை மாற்றி அமைக்கிறதாக இருந்தால் வீட்டுக்குள்ள சூழலை வந்து நாங்கள் நிம்மதியானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றதை நாங்கள் முதல்ல புரியணும். சரி, அப்படியே வெளியே போறதா இருந்தால் பெண்களுக்கு வெளியே போகலாம். ஆண் துணையோட போறதை பத்தி மார்க்கம் எந்த சர்ச்சையும் விற்கல. ஒரு பெண் மகரமான உறவோட பயணங்கள் செல்வதை இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கவில்லை. ஒரு சில ஹதீஸுகள்ல ஒரு இரவு ஒரு பகல் என்ற அளவுக்கு மகரம் துணை இல்லாம அல்லது இரண்டு நாள் பயணமாக இருந்தால் நீங்க மகரமுடைய துணை இல்லாம போகாதீங்க, மூன்று நாள் பயணமா இருந்தால் மகரமுடைய துணை இல்லாம போகாதீங்க என்ற மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இப்படி மகரமுடைய துணை இருந்தா எத்தனை நாள் என்றாலும் வெளி பயணம் போறத மார்க்கம் தடுக்கல. அது பெண்களுடைய பாதுகாப்புக்காக சொன்னது. ஆனா இந்த மாதிரி வெளியில போகும்போது எப்படி போகணும் என்று கேட்டா, அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை மறைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வலா தபர்ருஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. ஆரம்ப கால ஜாஹிலியா காலத்துல வெளிப்படுத்தி திரிஞ்சீங்களே, அந்த மாதிரி வெளிப்படுத்தி திரியாதீர்கள். பெண்களுக்கு போடுற கட்டளை என்னன்னு சொன்னா, வெளியே போகணும் வேண்டாம், போங்க, தேவைக்கு போங்க. சும்மா ஜாஹிலியா காலத்துல பெண்கள் ரோட்டில் அடங்கி திரிஞ்சாங்க, வீதிகள்ல நடமாறினார்கள். இந்த மாதிரி நடமாடுறதுக்கெல்லாம் பயணம் பயணம்னு கேட்காதீங்க. கடைக்கு போற தேவைக்கா போங்க, உறவுகளை சந்திக்கிற தேவைக்கா போங்க, நோயாளிகளை விசாரிக்கிற தேவைக்கா போங்க. உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு தேவைப்படுதா? அது ஒவ்வொரு வாரமும் பொழுதுபோக்கு அமையணும் ஏதாவது ஒரு சட்டமா? பொழுதுபோக்குக்கு தேவை இருந்தா போங்க. ஆனா அப்படி போகும் பொழுது அது எந்த நேரமும் பொழுதுபோக்காகவே இருக்கணும் என்ற மாதிரி ஒரு நிலையில போகாதீங்க. வீட்டுல கிடக்க, முதல்ல வீட்டுல கிடக்கிறது தான் பெண்களுக்குரிய அடிப்படையான சட்டம். வெளியில போறதுக்கு அனுமதி உண்டு. அப்படி போறதா இருந்தா தேவைக்கு போங்க. அந்த தேவையும் அந்த தேவைக்காக சென்ற பயணமும் எப்படி அமையணும் என்று சொன்னா, ஜாஹிலியா காலத்துல வெளிப்பட்டு திரிந்ததை போன்று அலங்காரங்களை வெளிப்படுத்தி கொண்டு, உங்களுடைய மேக்கப்புகளை வெளிப்படுத்தி கொண்டு, அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய பயணங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளக் கூடாது என்று இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதை பெண்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி வெளியே போறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தர்றாங்கன்னா, பாதுகாப்பான ஒரு சூழலோடு அனுமதி தர்றாங்க. ரசூலா சொல்றாங்க, ஒரு நாள் ஒரு நிலைமையை நான் ஏற்படுத்துவேன். இருந்த ஒரு பெண்மணி தன்னந்தனியாக அஜிக்காக மக்காவை நோக்கி வருவாள். அப்ப அது ஒரு நாள் பயணமா? ரசூலா சொல்றாங்க, மூணு நாள் பயணமா இருந்தா ஆண் துணை இல்லாம போவாதீங்கன்றாங்க, ரெண்டு நாள் பயணமா இருந்தா ஆண் துணை இல்லாம போவாதீங்கன்றாங்க. அப்ப இப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ஜுக்காக அந்த காலத்துல 1400 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வரலாம். ஒரு பெண் அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் அஞ்சாத நிலையில் பயணித்து வருவாள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க, நீங்க பயணத்துல வர்றதா இருந்தா பாதுகாப்பான சூழல் இருக்குமெண்டா, ஒரு மாச பயணமா இருந்தாலும் என்ன செய்யலாம், போகலாம் என்றது இஸ்லாம் நமக்கு அனுமதித்து இருப்பதை பார்க்கிறோம். அடிப்படை தூரமோ நானோ அல்ல, பாதுகாப்பு தான் அடிப்படை. ஒரு கிலோமீட்டர் பயணம் போறாங்க, பாதுகாப்பு இல்லைன்னு இருந்தாலும் நீங்க அனுப்பக்கூடாது. 10 நாள் பயணமா இருந்தாலும் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குமென்னு அனுப்பலாம். இதுதான் மார்க்கத்துடைய சட்டம். அதனால தான் அந்த செய்திகள் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் எல்லாம் முரண்பட்டு வர்றது பாருங்க. அந்த செய்திகள் இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னா, முடிவு என்னன்னு சொன்னா, பாதுகாப்பான சூழலை தான் ரசூலுல்லா கருத்துல கொள்றாங்க. மகரம் இருந்தால் மிக மிக சிறந்தது. மகரம் இல்லாமல் பயணிக்கலாம் என்றா பயணிக்கலாம், ஒரு நாள் பயணத்துக்குள்ள பயணிக்கலாம் என்றாங்க. சிலத்துல ரெண்டு மூணு எண்டெல்லாம் வருது. அப்ப எப்படி முடிவெடுக்கிறது, அந்த முடிவை நீங்க எப்படி எடுக்கணும் என்றா, பாதுகாப்பான சூழல் இருக்குமா, எத்தனை நாள் என்றால் அவங்க தனியா பயணம் போகலாம். பாதுகாப்பான சூழல் இல்லையா, ஒரு 10 நிமிஷத்துல பயணமாவது நீங்க அனுப்பக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் அவங்க பயணத்துக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கணும் என்று சொல்லி சொல்லுது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, வெளிநாடுகள்ல படிப்புக்காக அனுப்புறாங்க, ஃபாரின் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக அனுப்புறாங்க. வருஷ கணக்குல ஒரு கன்னி பெண் ஒரு கொமரப்புள்ள தனிச்சிருந்து படிக்குது. இதுல என்ன பாதுகாப்புன்னு கேட்டா, ஹாஸ்டல் பாதுகாப்பு தான் சொல்லுவாங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க, அது அவங்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துது என்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஹாஸ்டல் படிப்புல பாதுகாப்பு இருக்குதா இல்லையான்றத வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். வெரிஃபை பண்ணிக்கொள்ளாம கண்டறியாத ஒரு இடத்துல, பல 1000 மைல்கள் கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண்மணி தனித்திருந்து படிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்றதை புரிந்து கொண்டு, அதில் பாதுகாப்பு சூழல் என்னன்றதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் அனுப்பணுமே தவிர, நமக்கு தெரிஞ்சிச்சேன்னா இங்கே பாதுகாப்புலாம் கிடையாது, கண்காணிப்பு சரியா வராதுன்னு தெரிஞ்சிச்சேன்னா, அந்த இடத்துல வந்து பெண்ணுடைய ஒழுக்கம் தான் முக்கியம் என்ற அடிப்படையில் படிப்பை கூட 2வது இடத்துக்கு கொண்டு வரதுக்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. படிப்பு முக்கியத்துவம்
முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா அதை விட பெண்ணுடைய கற்பொழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதை நாங்க பாக்குறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்கதான் நீங்க வெளியில ஒரு நாள் பயணம் தூரம் போறீங்க, பாதுகாப்பா போறீங்க போனாலும் ஒரு ஆணோடு தனித்து இருக்க வேண்டாம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஜுலும் பி இம்ராத்தி லா தஹில்லு லஹு ஃபைன ஸாலிஸுஹும ஷைத்தான். ஒரு பெண் வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆணுடன் தனித்து இருக்க வேண்டாம், மூணாவதா சைத்தான் இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஒரு சபையில நாங்க இருக்கிறோம், ஒரு சபையில இருக்கும் பொழுது தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடாது, தனிச்சு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அப்ப ஒரு பெண் என்ன விலகணும், இதெல்லாம் உனக்கு குடும்பத்துல பொறுப்பா இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும், தனிச்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு நாளும் ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. பாடசாலைக்கே போறீங்க, ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார், மாணவியாக நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க என்று சொன்னா அந்த இடத்தை விட்டு வெளியே கிளம்பிடுங்க. சக மாணவி ஒருத்தர் இருந்தா மட்டும் அந்த வகுப்பறையில இருங்க. பாடசாலையில இருந்தாலும் சரி, நீங்க வேலைக்கு போனாலும் சரி, எந்த தொழில ஈடுபட்டாலும் சரி, எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் சரி, தனிச்சிருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்ளவே கூடாது என்றது மிக முக்கியம். என்னடா சைத்தான் வந்துருவான், ஆண்டு உள்ளத்திலேயோ பெண்ணுடைய உள்ளத்திலேயோ எந்த வடிவத்திலேயாவது சைத்தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம். இன்னைக்கு இதை நாங்க பாக்குறோம், சிறுவர் துஷ்பயோகம் என்று பாக்குறோம், பெண்களை பலாத்காரம் என்று பாக்குறோம், கற்பழிப்பு என்று பாக்குறோம், இந்த கற்பழிப்பு வந்து கொலபலி அளவுக்கு போகுது என்ற நிலைமை எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வச்சு சொல்றாங்க. எனவே ரொம்ப கவனமாக நாங்க இருக்கணும். ரசூலா சொல்றாங்க, ஃபைனஸ் சைத்தான மால் வாஹித் வஹுவ மினல் இஸ்னை. சைத்தான் வந்து ஒருத்தனோடையும் ரெண்டு பேரோடையும் இருப்பான், ஒருத்தன் தனியாவே இருந்தான் வைங்க, அவனோடய சைத்தான் இருந்துருவான், அவன் உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவான். அப்ப இஸ்லாத்துல ஹல்வத்தெல்லாம் கிடையாது, தனிச்சு இருந்து தியானம் என்ற பேர்ல தனியா இருந்து மக்களை விட்டு தூரமாக இருக்கிற தனித்துவமும் கிடையாது இஸ்லாத்துல. அப்படி இருந்தாலும் சைத்தான் வந்துருமா, நீங்க ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேர் என்று மட்டும் இருந்தீங்கன்னு வைங்க, அப்பையும் சைத்தான் வந்துருவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை நாங்க பாக்குறோம். அடுத்ததாக பெண்களுடைய விஷயத்துல இந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில சில பேர் இருப்பாங்க நல்ல குணமாய் விளங்காது, நெருக்கமான ஆக்களா கூட இருப்பாங்க, ஆனா குணம் நல்லமாய் விளங்கலன்னு வைங்களேன், அவங்களை அனுமதிச்சிட கூடாது வீட்டுக்கு. இல்ல எங்க கணவன் வந்து உங்களுக்கு பிறகு வர சொன்னார், வீட்டுல குடும்பத்திலே ஒருத்தனா இருந்தாலும் அவனுடைய அந்த நடவடிக்கைகள் நல்லமாய் பிடிக்கலன்னு வைங்க, ஒரு விதமா பேசுறான், ஒரு விதமா பழகுறான், ஒரு விதமா டபுள் மீனிங் வார்த்தைகள்ல கூட கலைக்கிறான்னு வைங்களே, அவன் மதுரமான ஒருத்தனா இருந்தாலும் சரி அவனை அனுமதிக்க கூடாது, அவனை நீ இங்க போயிட்டு வாங்க, வேறொரு நேரத்துக்கு வாங்க, கணவன் இருக்கும் போது வாங்க என்ற மாதிரி என்ன செஞ்சிடணும், அனுப்பிடணும். ஒரு ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னா ரசூலுடைய காலத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவங்க தன்னோட கணவனோட வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கும்போது ஒரு அறவாணி ஒருத்தர் அவனோட வீட்டுக்கு வர்றாங்க, அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. இது ஒரு நூத்தி நம்பிட காலத்துலேருந்து வரக்கூடிய ஒரு சைத்தானிய சமூகம் தான் இந்த அறவாணி கூட்டம். இன்னைக்கு உரிமையெல்லாம் கேட்டு பேசிக் கொண்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் உளவியல் ரீதியான பாதிப்பு. ஆனால் DSM-5 வச்சுக்கிறாங்க, உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அறிந்து கொள்ற ஒரு புத்தகம். அதுல வந்து கடைசி வருஷங்கள வந்து ஓரினை சேர்க்கே உளவியல் ரீதியான ஒரு நோயை இல்லைன்னு ஆக்கி விட்டுட்டாங்க. DSM-4 எல்லாம் இது மன ரீதியான உளவியல் ரீதியான ஒரு நோயண்ட வச்சிருந்தாங்க, ஓரினை சேர்க்கையை ஃபைலன் ஆக்கி விட்டாங்கன்னா சகஜமாயிருச்சு. எல்லாமே அப்படி இருக்கிறான்னு மெஜாரிட்டியா மாறிக்கொண்டு போறாங்கன்னா நோயா வைக்கலாமா, அப்ப நிறைய வைத்தியங்களோட வாழ்ற மாதிரி சொல்ற மாதிரி வந்துடும், அதனால வந்து இது நோயே இல்லைன்னு ஆக்கி விட்டுட்டான். ஆனா இதனுடைய உளவியல் ரீதியான நோய் எல்லா விஷயம் போதையில் அவங்க இருந்தாங்கன்னு வருது. இந்த அறவாணிகளுடைய நடவடிக்கையை பாருங்க, இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்திலையும் சில பேர் வந்து உரிமை என்றெல்லாம் சொல்லி பேசுங்க, சமூகத்தில் ஒதுக்குறாங்க, இந்த பக்கத்துல யாரும் இருக்க விடுறாங்கல்ல, என்னோட யாரும் பேசுறதைக்கு விடுறாங்கல்ல, என்ன ஓரமாக்குறாங்கல்லாம் சில பேர் வீடியோ போட்டு இந்த சமூகத்தை தரப்புணிய வைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த அறவாணிகள் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு விதமான பேச்சு, ஒரு விதமா பெண்களை பெண்களுடைய சாயத்தே பேசுவாங்க, அவங்கள மேலுக்கு எடுத்து பேசுறது அது. அது உண்மையிலே அவங்களோட இயற்கை ஹோமோன் மாற்றங்கள் அப்படியான்னு சொல்லி இவங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்கெல்லாம் நினைச்சா மாறலாம், பெண்ணை வந்து கற்பழிக்கிறான், அவன் கற்பழிக்கக்கூடிய நிலைமை மட்டும் மனசுக்கு வருது, அவன் வாழ்க்கை பூரா அவன் பெண்களை கற்பழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல இருக்க மாட்டான், அந்த நேரத்தில் அந்த விஷயம் நடக்கும். அந்த மாதிரி ஆண் மீது உனக்கு நாட்டம் வருதுன்னா நீ உன்னை உள்ளத்தை மாத்திக்கொள்ளணும், உன்னை எண்ணங்களை மாத்திக்கொள்ளணும், மாத்தினா அது சரி வந்துடும். அதை விட்டுட்டு இவங்க அப்படியே பெண்கள்ட சாயல்லே வாழ ஆரம்பிப்பாங்க. இந்த பெண்கள்ட சாயல்ல வாழ ஆரம்பிக்கிற இந்த அறவாணிகள் வந்து வார்த்தைகள் ஒரு மாதிரி விடுவாங்க. இவ உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டுல ஒரு அறவாணி இருக்கிறார், அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, இன் ஃபதஹல்லாஹு லஹும் தாயிஃப கதல், நாளைய தினம் தாயிஃப்ல உங்களுக்கு வெற்றி அளிக்கப்பட்டால், அசுல்லுக்கு அலா பின்தின ஹைலானி ஃபைன்னஹா துகுபிலு பி அர்பஹின் வ துதுபிலு பி சமானின், நாளைக்கு அல்லா அவங்களுக்கு தாயிஃப்ல வெற்றி அளிக்கப்பட்டால் ஒரு அழகான பெண் அவங்களுக்கு காட்டுவேன். அறவாணி சொல்லுது, உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு சொல்லுது, ஒரு அழகான ஒரு பெண்ணை காட்டுவேன், அவளுடைய முன்பக்கத்துல 4 தொங்கும், பின்பக்கத்துல 8 தொங்கும்.
வார்த்தையை பாருங்க, ஹதீஸ்லயே வருது. இப்படி அந்த உடம்பை வர்ணிச்சு பேசுறான். இப்படி உடம்பை வர்ணிச்சு பேசும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுகுல்ன ஹாதா அலைகுன, இந்த மாதிரி ஆட்கள் உங்க வீட்டுக்குள்ள நுழைக்க அனுமதி கொடுக்காதீங்க என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? ஒட்டுமொத்தமா அறவாணிகள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி இல்ல. இந்த சிலவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாலும், அந்த மாதிரி ஒரு உடம்பு சாயல் இருந்தாலும் டீசெண்டா நடந்து கொள்வாங்க. அவங்கள பொறுத்த அளவுல பிரச்சனை இல்ல. வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி இந்த மாதிரி ஃபித்னாக்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக யாராவது வருவாங்கன்னா அவங்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீர்கள். பெண்கள் என்ன நினைப்பாங்க? அறவாணிகளை பார்த்து அவங்க அவங்களோட இனம் என்ன நினைச்சுக்கொண்டு பழகுவாங்க. அப்படித்தானே? மகரம் அல்லாதவர்களாக இருந்தாலும் மகரம் பேணி கொண்டு அவங்க மகரம் மக்களோட நடக்கிற மாதிரி நடந்து கொள்வாங்க. முக்காடுகளை கூட அந்த அரவாணிகள் முன்னாடி கடைபிடிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு தடை விதிக்கிறாங்க. அவங்களும் ஆண்களை சேர்ந்தவர்கள். நீங்க அவங்கள முன்னாடியும் கவனமா ஒழுக்கத்தை பேணி நீங்க வாழணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அடுத்ததாக, அறவாணிகளாக இருக்கட்டும், வேற ஆண்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பேசும்போது பெண்கள் குறைந்து பேசக்கூடாது. இதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். வீட்டில் சில நேரம் பெண்கள்ல இயல்பா வரக்கூடிய குரல்ல ஒரு நளினப்போக்கு இருக்கும், நளினத்தன்மை இருக்கும். பெண்கள் கம்பீரமா பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஆணோட ஒரு ஈர்ப்பு வராது. பேசுறேன் எல்லாம் ஓடிடுவான். அப்ப பெண்கள்ல குரல்ல ஒரு விதமான ஈர்ப்பு எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த ஈர்ப்புல பேசுறது பிரச்சனை இல்லை. சில பேர் என்ன செய்வாங்கன்னா அப்படி குறைய ஆரம்பிச்சிருவாங்க. வார்த்தைகள் அப்படி கொஞ்சம் இழுத்து பேசுறது, கொஞ்சம் அப்படியே ராகமா பேசுறது, வளமையா இருக்கிற அந்த டோனை விட வித்தியாசமான டோன்ல பேசுறது, இந்த மாதிரி சில பேர் முன்னாடி, சில நபர்கள் முன்னாடி இந்த பேச்சுக்கள் வரும். இதை கண்காணிக்கணும். நம்முடைய பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி, மனைவிகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண் உறவுகள் யாரா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல எப்படி நடந்து கொள்றாங்க, எப்படி வார்த்தைகளை விடுறாங்க, அதை கண்காணிக்கணும். எப்ப பாரு நீ அப்படி பண்ணாது இப்படி பண்ணாதுன்னு சொன்னா நம்மள ஒரு சந்தேக பேர் வழியா பாத்துருவாங்க. அப்படி இல்லாம மார்க்க வசனங்களை ஆதாரங்களை முன்னிறுத்தி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அறிவுரைகளை சொல்லி அவங்களை சரி செஞ்சு எடுக்கணும். நல்லா சொல்றான், யா நிசா நபி, நபியின் மனைவிமார்களே, லஸ்துன்ன காஹதி மினன் நிசாஹி, நீங்க பெண்கள் அடுத்தவர்களை போன்றவர்கள் அல்ல. வீட்டுக்குள்ள நான் ஆரம்பத்தில் சொன்ன எப்படி வீட்டுக்குள்ள நுழையும் போது என்னோட பார்வையெல்லாம் எப்படி இருக்கணும், என்னமா இருக்கணும், இதெல்லாம் நோய் ஏற்படுத்துறவனுக்கு இஸ்லாம் போட்ட தடைகள். உள்ளத்துல நோயை வச்சுக்கொண்டு அப்படியே சங்கடத்துல இருக்கக்கூடியவனோட கொஞ்சம் குழந்தை பேசினு வைங்களே, அதோட ஆரம்பிச்சுடும். அவனோட வேலையை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருவான். அது கணவன்மார்களோட நண்பர்களாக இருந்தாலும் சரி, வேறு உறவுகளாக இருந்தாலும் சரி, சகோதரனுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வடிவத்துல பல பேர் வீட்டுக்குள்ள வந்து போகலாம். அப்படி வரக்கூடிய யாரிடமாவது குலைவு பெண்களிடம் இருக்கும் என்று சொன்னா அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா பேசலாம், ஆண்களோட பேசவே கூடாதுன்ற மாதிரி எல்லாம் இஸ்லாம் சொல்லல. அந்நிய ஆண்களோட தாராளமா பேசலாம், அந்நிய பெண்களோட பேசலாம். ஆனா அது பேசும்போது எப்படி இருக்கணும் என்று சொன்னா, வக்குள்ள கவுளன் மகரூஃபா, சொல்ற சொல்லு மகரூஃபா இருக்கணும், நேர்மையானதா இருக்கணும், நேரான பேச்சா இருக்கணும். வளைஞ்சிடாதீங்க, வளையாம பேசுங்க. கட் அண்ட் ரைட்டா பேசணும் என்ற பேர்ல முகத்துல எகிர்ந்து விடவும் கூடாது. அதே நேரத்துல நீங்க பெண்ணுடைய நளினத்துல பேசணும் என்ற பேர்ல ரொம்ப குழஞ்சிடாதீங்க, நடுநிலைமையில பேசுங்கன்றாங்க. தேவைன்னா என்ன விஷயம், சரி கட் அண்ட் ரைட்டா அந்த பேசுறது ரொம்ப முகத்துல எரிஞ்சு விடாம ஒரு பணிவா பேசக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ளணும். பேசுறது மார்க்கம் தடுக்கல. சில பேர் ஆண்களோட பேசவே கூடாதுன்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. சலாம் சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தேவைக்கு பேசினாலும் முகத்தை திருப்பி கொண்டு போவாங்க. வீட்டுக்குள்ள ஆண்கள் யாராவது வந்தாலும் சலாம் சொல்லி அனுமதி கேட்டு கணவன் இருக்கும் நேரத்துல போனாலும் பெண்கள் என்ன செஞ்சுருவாங்க, ஆண்களோட பேசிடவே கூடாதுன்ட்டு ஓடிடுவாங்க. உலமாக்களோட மட்டும் பேசுவாங்க, வேற ஆக்கள் யாரோடையும் பேச மாட்டாங்க. சில பேர் உலமாக்களோடையும் பேச மாட்டாங்க, மார்க்க அறிஞர்களோட கூட பேசக்கூடாது என்ற மாதிரி எல்லாம் பலவிதமான சட்டங்களை வச்சிருக்கிறாங்க. ஆண்கள் பெண்களோடு பேசுறதாக இருந்தா, பெண்கள் ஆண்களோடு பேசுறதா இருந்தா, அது நபி சொல்லாத்துக்கு மாத்திரம் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்றெல்லாம் சில நிலைப்பாடுகளை வச்சிருக்கிறாங்க. அது தவறு என்றதுக்கு நாங்கள் நிறைய ஆதாரங்களை பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் என்னன்னு சொன்னா, பெண் ஒருவர் கணவன் இழந்த நிலையில் இத்தாவில் இருக்கிறார். கணவனை இழந்த நிலையில இத்தால இருக்கக்கூடிய பெண் விஷயத்துல நீங்க எப்படி நடந்து கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான்.
அல்லாஹ் சொல்லும்போது வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அரஸ்தும் மின் ஹிதபத்தி நிசா. ஒரு பெண்ணோட நீங்க வந்து திருமண பேச்சு வார்த்தைகளை சாடமாடையாக பேசுறது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அது குற்றம் பிடிக்க மாட்டேன். நீங்க பேசுறதாக இருந்தா உறுதியான சொல்லோடு பேசாம வலா தனசிமு உக்குதட்ட நிக்காகி அத்தா எவ்வளவு கிதாப அஜிலகு அவங்க அந்த இத்தனை நேரம் முடிகிற வரைக்கும் உறுதியான திருமண பேச்சுவார்த்தையும் பேசாதீங்க, சாடமாடையா பேசி கொடுங்க என்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்போ ஒரு இதால இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கூட ஒரு அந்நிய ஆண் சாடம் திருமணத்துக்கு பேச்சுவார்த்தைனாலே அவர் அந்நிய ஆண் ஆயிடுவாரு, அஜ்லபி ஆயிடுவாரு. பேசலாம்னு எல்லாம் சொல்றாங்க. எப்படி பேசலாம்? நீங்க இதா முடிச்சுட்டு வாங்க, உங்களை கல்யாணம் முடிக்கிறேன். எப்படி உறுதியான பேச்சு பேசாம சாடமாடையா பேசுங்க, அது குத்தம் இல்லை. சாடமாடையா இருந்தா மறைமுகமா பேசுறது, சுத்தி வளைச்சு பேசுறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு கணவனை தருவான், கவலைப்படாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். இதா முடிச்சுட்டு வாங்க என்னன்னு பார்த்துக்கொள்வோம் என்ற மாதிரி இது நேரடியா பேசுறது இல்லை, ஆனா மறைமுகமா ஒரு மெசேஜை பதிவு செய்யறாரு, நான் இருக்கிறேன், உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இருக்கிறேன். இதை இதால இருக்கிற பெண்ணோட கூட பேசலாம் என்று அல்லாவே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான்னு சொன்னா சும்மா நேரத்துல பெண்களோட பேச இயலாவா? பேசலாம், நினைக்கலாம். ரோட்ல போற வர பொம்பளை பிள்ளைகளோட அம்மையினி சோமாரிக்கிறீங்களா, என்ன சல்வார் கொடுத்து வந்து எப்படி கேட்க கூடாது? தேவைக்கு பேசுங்க, தேவைக்கு யாரோடையும் பேசலாம். தேவையான விஷயமா இருக்குதா, யாரோடையும் எதையும் பேசலாம். அந்த வரையறைக்குள்ள நீங்க பேச வேண்டும் என்றதுதான் இஸ்லாம் சொல்றதை நாங்க பாக்குறோம். இந்த வசனத்துல இருந்து நாங்க இதை அறிஞ்சு கொள்றோம். அது மாத்திரம் அல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கையால் ஒரு கொலை நடக்குது, ஈஜிப்தில் இருக்கிறாரு. ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அந்த அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் பனு இஸ்ரவேல் இருந்த சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இனத்தை சேர்ந்த ஒருத்தர் இன்னொரு பக்கத்து தெருக்காரரோட ஒரு சண்டை. அதில் மூசா நபியுடைய உதவியை கேட்க மூசா நபி கொஞ்சம் முன்கோப கவர் தானே, கொஞ்சம் சரண்டு கோபம் வந்துடும் அவருக்கு. இவர்கிட்ட நண்பர் வந்து ஹெல்ப்பை கேட்டோடனே அடுத்த நாள் வர்றான் அடுத்தவன், அந்த எதிரி வர்றான். நண்பருடைய எதிரி வந்து நண்பரோட சண்டையை பிடிக்கிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நடுவில் குதிச்சு அந்த எதிரியை தாக்குறாங்க. ஒரு குத்து தான் குத்துறாரு, அவர் ஆள் ஆன் தி ஸ்பாட். அவ்வளோ பலசாலியாக வேறு இருந்தார் மூசா நபி. அவருக்கு கோபம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தூர்சினா மலையிலேருந்து அவர் ஏடுகளெல்லாம் எடுத்து வருவார். இங்கே ஆறுநா அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு போவார், நீங்கள் சமூகத்தை நீங்கள் கண்காணிச்சு கொண்டு இருங்கன்னு சொல்லிட்டு போவார். இவங்களை பார்த்தா ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு காளை மாட்டை வணங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சிற்பத்தை உருவாக்கி அதை வணங்குறாங்க, அதில் ஒரு சத்தம் கூட ஏற்படுது, அதை வணங்குறாங்க. எந்த அளவுக்கு வணங்குறாங்கன்னா அதில் உடம்புல சதைகள் ரத்தமெல்லாம் ஏற்படுது. அதெல்லாம் பார்த்து தான் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, இது கடவுள் என்று சொல்லி இதுதான் அல்லாஹ் என்று சொல்லி வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கண்டு வந்த அந்த கோபத்தில் ஹாரூன் நபியுடைய தாடியை பிடிச்சி இழுத்து அவட்ட கையில இருந்த அந்த பத்து கட்டளைகளை எடுத்து வந்தாரு, அதை தூக்கி நிலத்துல அடிச்சு அல்லாஹ் சொல்றாரு, அவர் கீழே தூக்கி போடுறாரு கோபத்துல. அந்த ஏடுகள்ல அல்லாஹ்வுடைய பரத்த ரஹமத் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அவ்வளவு அவருக்கு கோபம் வருது. என்ற நியாயமான விஷயத்துல கோபப்படலாம் என்றதுக்கு இது ஒரு ஆதாரம். இது இப்ப என்ன நடக்குது என்று சொன்னா தேவையில்லாம ஒரு தெரு சண்டை, தெரு சண்டை கோபம் வந்து ஒரு குத்து குத்து அவர் ஒன் த ஸ்பாட் அவுட் ஆகுறாரு. அப்ப உடல் பலசாலியாகவும் இருந்திருக்கிறார் என்று விளங்குது. இப்போ கொலப்பலி விழுந்தோடனே அடுத்த நாள் அந்த ஆக சும்மா இருப்பாங்களா, இவரை தேடி வருவாங்க, பிரச்சனை ஆகும் என்று ஊரை விட்டு போறாரு. பக்கத்து ஊர் மத்திய என்ற நகரம், அங்க ஸ்வைப் என்று ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஸ்வைப் நபி அல்ல, வேறொருவர் பெரியொருவர் இருக்கிறார். அவருடைய ரெண்டு மகள்கள் தண்ணீர் இணைப்பதற்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இவர் அதை பார்த்து, இவர் ஹீரோ தானே, எந்த இடத்துல போனாலும் கஷ்டப்படுறவர்களுக்காக குரல் கொடுப்பாரு. உடனே போயிட்டு என்ன பெண்களை வச்சு இப்படி லேட் பண்றீங்க, உடனே தண்ணி ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி இவரே இறைச்சி கொடுத்து அந்த பெண்களை அனுப்பி விட அந்த பெண்களோட இவர் பேசினாரின்னு வருது. மா ஹக்குக்குமா, உங்களுடைய விஷயம் என்ன, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பின்னுக்காவி இருக்கிறீங்க, இல்லை இப்படித்தான் அந்த அவங்க தண்ணி இறைச்சி போகாட்டில் எங்களுக்கு போக முடியாது, ஆடு மேய்ப்பவர்கள் தண்ணீர் இறைத்து செல்லும் வரைக்கும் நமக்கு தண்ணீர் இறைக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இவர் பேசிதான் என்ன செய்கிறாரு, தண்ணீர் இறைச்சி கொடுத்தாருன்னு வந்து பேசியிருக்கிறாருன்னு அர்த்தம். யாருன்றே தெரியாது, எந்த ஊரண்டே தெரியாது, எந்த இடத்துல வந்தோன்றே தெரியாது. இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அந்நிய பெண் இருக்கும்போது மூசா நபி பேசினாங்கன்னு வருதா இல்லையா? அப்போ தேவைக்கு பேசலாம், சும்மா கொலை கொலைன்னு பேசலை, தேவை இருந்தால் பேசலாம் என்றது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக பெண்கள் எந்த அளவில் நாங்கள் பழகினாலும் எந்த அளவில் அவங்களோட மார்க்க நெறிகளோடு இருந்தாலும் இந்த தொட்டு பேசுகிற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. சிலவங்க ரொம்ப நெருக்கமாகவே சோசியலிசம் என்ற பேரில் இந்த சோசியலைஸ் ஆகிட்டோம், நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம், சமூகத்தில் வந்து நாங்கள் ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொண்டோம் என்று முஸ்லீம் ஆண்களும் பெண்கள் என்ன செய்கிறாங்க, கையிலாக செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்குறோம். ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் ஒரு அதிபராக படித்த ஒரு அதிபர் முஸ்லீம் அதிபர் இருப்பார், அவர் ஒரு அந்நிய பெண்ணுக்கு கையை கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒரு வைத்து ஒரு மருத்துவர் இருப்பார்,
ஒரு சட்டத்தரணி இருப்பார் அல்லது இஸ்லாம் சமூகத்துல ஒரு அந்தஸ்துல ஒரு படிப்பு அந்தஸ்துல இருக்க கூடிய ஆங்கலா இருந்தா அவங்களுக்கு இந்த சபையை புறக்கணிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இப்படி வந்தா கையை கொடுத்தா என்ன பண்றது அது டிசிப்ளின் டீசன் சபையை அதை எப்படி புறக்கணிக்கலாம் எல்லாம் யோசிப்பாங்க இப்படி கையை கொடுக்கறத நாங்க பாக்குறோமா இல்லையா பெண்களுடன் கைலாக செய்கிறார்கள் கைலாக செய்ய வந்தா நீங்க அது உங்களுக்கு தடுக்கப்பட்டது தானே உங்க நெஞ்சில கையை வச்சு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க இப்படி என்ன அவங்க விலகி கொள்வாங்க இவர் கையை கொடுக்க விரும்புகிறார் இல்ல ரெண்டு விலகி கொள்வாங்க இப்ப இந்த கொரோனா நேரத்துல எல்லாம் கை கொடுத்தானா நோயாண்டு வரும்போது நீங்க எவ்வளவு இழுத்து உங்களுக்கு மறதியில கொண்டு போயிட்டு நீங்க கையை வச்சாலும் ஷேக் பண்ண கையை கொடுத்தாலும் அவன் இழுத்து லொக் பண்ணி கொள்றானா இல்லையா அப்படி ஏன் பண்ணினா நோய்க்கு பயந்து இவ்வளவு பண்ண வேண்டாம் அல்லாக்கு பயந்து நடக்க மாட்டியா யோசிக்கணுமா இல்லையா ஒரு கிருமிக்கு பயந்து கையை கொடுக்கல கைலாக செய்யல டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணின உனக்கு அல்லாக்கு பயந்து ஒரு அந்நிய பெண்ணுக்கு கையை கொடுக்காம அவ என்ன நினைச்சாலும் பரவாயில்லை என்னை பத்தி தவறா நினைச்சாலும் பரவாயில்லை இது மார்க்கம் தடுத்து இருக்குதுன்னு சொல்லி கைலாக செய்யாமல் தடுத்துக் கொள்ளலாமா இல்லையா தடுத்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய மூமினான பெண்கள் பையத் செய்வதற்காக வந்தார்கள் யா யுவன் நபியு இதா ஜாஅகல் முஃமினாது யுபாயிஉனக அலா அன் யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷய்யா அல்லாஹ்க்கு இணை கற்பிக்க மாட்டேன் திருட மாட்டேன் அவதூறு சொல்ல மாட்டேன் குழந்தைகளை கொலை செய்ய மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி பெண்கள் உங்களிடம் பையத் செய்வதற்கு வந்தால் இந்த பையத் செய்வதற்கு வந்தால் என்றதுல ஒரு விஷயம் இருக்குது யா ஈவன் நபி அல்லாஹ் நபி என்று இதா ஜாகல் முக்மினாத் இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடம் வந்தால் எதற்கு யுபாயிஉனக உங்களிடம் பையத் செய்வதற்கு பையத் செய்வதற்கு முன்பதாகவே அவங்க யாரா வந்தா சொல்றாங்க இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் இன்னும் பையத் பண்ணவே இல்லை ஆனா பையத் பண்ணுவதற்கு முன்பதாகவே அவங்க யார் என்றாங்களா இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் என்றாங்க அப்ப இந்த பையத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றதுக்கும் இந்த வசனம் ஆதாரமா இருக்குது வருவாங்க அவங்க நம்பிக்கையில இருப்பாங்க நபி என்ற வகையில உங்ககிட்ட பையத் செய்ய வருவாங்க அப்படி பையத் செய்ய வந்தா நீங்க என்ன செய்யுங்க பையத்து எடுங்க அவங்களிடம் நீங்க உறுதிமொழி கொடுங்க இப்ப உறுதிமொழி எப்படி கொடுக்கறது சாபாக்கள் எப்படி கொடுத்தாங்க ரசூல்லாவுடைய வலது கை மீது தன்னுடைய வலது கையை வைத்து தானே பையத் கொடுத்தாங்க இப்போ பெண்கள் பையத் கொடுக்க வந்தா நீங்க என்ன செய்யுங்க நீங்க வலது கையை வச்சு பையத் எடுக்கணும் என்றுதான் அர்த்தம் ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பெண்களுடைய கரங்களை தொட்டதில்லை பையத் செய்வதற்காக வந்த நேரத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரங்கள் பெண்களுடைய கரங்களை தொட்டதில்லை ஒரு நாளும் ரசூல் அந்நிய பெண்ணுடைய கையை தொடமாட்டாங்க ஒரு ஆன்மீக பணிக்காக வந்த நேரத்தில் கூட இறை தூதருடைய உள்ளத்திலே எந்த ஒரு சபலமும் இருக்காது எந்த ஒரு அசிங்கமான எண்ணமும் இருக்காது ஒரு தூய்மையான எண்ணம் கொண்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மகத்துவமான பணியான பையத் போன்ற விஷயத்தில் கூட பெண்களுடைய கரங்களை தொடாமல் தான் இருந்திருக்கிறார்கள் என்றது எங்களுக்கு இந்த செய்திகள்ல விளங்குது எனவே அந்நிய பெண்களுடைய விஷயத்துல நாங்க என்ன செய்யக்கூடாது எங்களுடைய கரங்களை அவர்களுடைய கரங்களை நோக்கி நீட்டக்கூடாது அவங்களா வந்தாலும் நாங்க தொற்றக்கூடாது விதிவிலக்கா சில இடங்கள்ல தற்சமயமா நடந்துருவாங்க நீங்களா திட்டமிட்டு செய்யக்கூடாது தற்சமயமா அவங்க புரியாம கையப்படுத்தி நிறுத்தினாங்க வைங்க அது வந்து மார்க்கத்துல உத்தமாகாது அது நிர்பந்தத்துல அவங்க அறியாம நடக்கிறது சில நேரம் திட்டமிட்டு நாங்களாக கையை கொடுக்கறது கைலாக செய்யறது அந்நிய பெண்களை தொடுறது மைனிமார்கள் என்று சொல்லி மேல என்ன செய்வாங்க நோண்டி விளையாடுறது இடுப்புல விரல விட்டு குத்துறது இந்த மாதிரி சகஜமான விளையாட்டுகள் எல்லாம் குடும்பங்கள்ல நடக்கும் இந்த வேலைக்கு மார்க்கத்துல இடமில்லை அவன் அவன் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துக்கோ ஒரு பொம்பளைக்குள்ள வயசுக்கு வந்துருச்சா அது ஒரு ஒரு கன்னி பெண்ணுடைய ஒரு நிலையில கணக்குல அந்த பெண் பார்க்கப்பட்டு அந்த பெண்ணுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கிற முறையில வீட்டுல வளர்க்கணும் இதை மார்க்கம் செய்யணும் இல்லைன்னு சொன்னா நாங்க இதெல்லாம் அறியாமலேயே விபச்சாரத்தை போய் போயிருவோம் விபச்சாரத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது தக்ரபுஜினா நீங்க விபச்சாரத்துக்கு நெருங்காதீங்கன்றாங்களா அப்ப நெருங்கவே விபச்சாரம் செய்ய வேணான்னு சொல்லல நெருங்க வேணாம் அப்ப நெருங்குறதுக்குள்ள எல்லா விஷயங்களுக்கும் பவுண்டரிய போட்டுறணும் அந்த பவுண்டரிய போடுறேன் எல்லா மனுஷனும் பலவீனமானவன் தானே மனசெந்தாலே தீய எண்ணங்களை தூண்டி கொண்டு தான் மின்னல் நப்சல் அம்மாரத்தும் பிசு யூசுப் நபியா சொன்னாங்க உள்ளத்தை பொறுத்தளவுல கெட்டதான் தூண்டி கொண்டு இருக்கும் அல்லது செய்தான் உள்ளத்துல தீய எண்ணத்தை ஏற்படுத்துவான் அப்ப செய்தான் ஏற்படுத்தக்கூடிய இந்த தீய எண்ணம் செய்தான் நாடி நரம்புகள்ல ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல எப்பயுமே அதை வழி கெடுக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்க அதுக்குரிய அந்த கேட்ட போட்டு வச்சுக்கொள்ளணும் ஏண்டா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ கத்தபா அலா இப்னு ஆதம ஹல்லஹு மினஸ்னா விபச்சாரத்துல ஆதமுடைய மகனுக்குரிய ஒரு பங்கோண்டு இருக்குது அதை எல்லாம் எழுதி விட்டான் ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு என்று அல்லாஹ் சில விதிகளை எழுதி இந்த அளவுல விபச்சாரம் பண்ணுவான் என்றெல்லாம் எழுதி வச்சிருக்கிறான் அதை எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த விபச்சாரத்தை நெருங்கிதான் தீர்வான்
கண்கள் செய்கின்ற விபச்சாரம் பார்வையில இருக்கிறது. வதினல் லிசானி அல் முன்திக்கு, நீங்க வந்து நாக்கு செய்கிற விபச்சாரம் பேச்சில் இருக்குது. வன் நஃப்சு தமன்னா வதஸ்தஹி வல் ஃபர்டு யஸ்துகு தாலிக, நீங்க உள்ளம் என்ன செய்யும் அதை எண்ணும், உங்களுடைய உறுப்பு என்ன செய்யும் அதை உறுதிப்படுத்துவன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாக்கா கண்ணால நடக்கும், நாவினால் நடக்கும், உள்ளத்தினால் நடக்கும். இப்படியே வந்து 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 கடைசியில் அந்த விபச்சாரத்தை முழுமையா உறுதிப்படுத்துறது எது? உன்னுடைய உறுப்பு. அப்ப நீ கண்ணுல திரைய வச்சுக்கோ, நாக்குல கட்டுப்பாடை வச்சுக்கோ, உள்ளத்துல கட்டுப்பாடை வச்சுக்கோ. கட்டுப்பாடோடு உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகண்டுதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, நமக்கு சொல்லுது. ஆனா அல்லாஹ் நாடின விபச்சாரத்தின் அளவு கண்ணால செய்யற விபச்சாரம், நாக்கால செய்யற விபச்சாரம் என்றது நடக்கதான் செய்யும், அது விதி சம்பந்தப்பட்டது. என்றாலும் நமக்குரிய கேட்டு என்ன, வாயில கவனமா இருக்கணும். வார்த்தைகள் அப்படியே டபுள் மீனிங்ல பேசுறதுக்கு தூண்டும், பேசக்கூடாது. சைத்தான் உங்களுடைய உள்ளத்துல ஏதாவது ஒரு பிடியை ஏற்படுத்தினால், ஃபர்ஸ்ட் ஐது பில்லாஹி, விரட்டப்பட்ட சைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்கள். அதுக்கு ஒரே மந்திர சொல், அஊது பில்லாஹி மின சைத்தானி ரஜீம், விரட்டப்பட்ட சைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுறன் என்றதுதான் ஒரு சொல்லாக வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். பெண்கள் தான் நம்முடைய கண்கள், அவங்களுடைய விஷயத்துல மானத்தை நாங்கள் இழந்தோம் என்று சொன்னா சமூகத்துடைய மானமே இழந்துரும். பெண்கள் ஒழுக்கம் கெட்டு போனாங்கன்னா ஒட்டுமொத்த ஒரு குடும்பத்துல ஒழுக்கம் கெட்டு போயிடும், ஒரு குடும்பத்துல ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா ஒரு சமூகத்துல ஒழுக்கம் கெட்டு போயிடும், ஒரு சமூகத்துடைய ஒழுக்கம் கெட்டு போயிருச்சுடா இந்த மார்க்கத்துக்கே தலைமுனிவா ஆகிரும். எனவே ரொம்ப கவனமாக பெண்களுடைய ஒழுக்கம் விஷயத்துல நாங்கள் நடந்து கொள்ளணும். ஆண்கள் தான் இதுக்கு ஜவாபதாரிகள், மறுமையில் அல்லாஹ்க்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய நிலையில இருக்கிறீங்க. எனவே உங்களுடைய பெண்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுல இந்த மார்க்க வரையறைக்குள்ள ஒரு ஒற்றுமையான நிலையில, ஒரு சமூகத்துல ஒரு பிளவும் ஏற்படாத விதத்துல, மார்க்க சட்டத்தை உறுதியாக நிலைநடத்தக்கூடிய விதத்துல உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்க கண்காணித்து வழிநடத்த வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.